இந்தியாவில் 5000 பெண்களில் ஒருவர் பிறவியிலேயே கர்ப்பப்பை இன்றி பிறக்கிறார். மேலும் முழுமையாக வளர்ச்சியடையாத கர்ப்பப்பை விபத்தால் ஏற்படும் பாதிப்பு, கர்ப்பப்பை புற்றுநோய் என பல்வேறு காரணிகளால் குழந்தை பேறு இல்லாத நிலைக்கு பெண்கள் தள்ளப்படுகின்றனர். இதற்கு மருத்துவ அறிவியல் கண்டுபிடித்த தீர்வே கர்ப்பப்பை மாற்று அறுவை சிகிச்சை. இந்த சிகிச்சை முறை மூலம் பெண்கள் கர்ப்பப்பை தானமாக பெற்று குழந்தை பேறு அடைய முடியும். தற்போது இந்தியாவில் மிக பிரபலமடைந்து வரும் இந்த சிகிச்சை குறித்து விரிவாக விளக்குகிறார் மகப்பேறு மருத்துவர் பத்மபிரியா விவேக். அந்த முட்டை சுரக்கிற பையிலிருந்து நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுவோம். இப்போ ஐவிஎஃப்க்கு பண்ணுறோம்ல, இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து மல்டிபிள் எக்ஸ் வளர்கிறதுக்கு, அந்த ஸ்டிமுலேட் பண்ணி எக்ஸ் எடுத்துட்டு ஐவிஎஃப் மூலமாக அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் எடுத்து எம்ப்ரியோஸை ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 6 எம்ப்ரியோஸ், அதுதான் ப்ரோட்டோக்கால். அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது. நெக்ஸ்ட்டு சிலவங்களுக்கு வந்து வெஜைனோபிளாஸ்டின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். சிலவங்களுக்கு நேச்சுரல் வெஜைனாக இருந்தால் அது ஒன்றும் நாங்கள் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். திருமணமான 18 வயது முதல் 40 வயது வரை உள்ள பெண்களில் குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாத அனைவருமே இந்த கர்ப்பப்பை மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள தகுதி உடையவர்களே. இந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் பெண் தனது தாய் அல்லது ஏற்கனவே குழந்தை பேறு பெற்ற சகோதரியின் கர்ப்பப்பையை தானமாக பெற முடியும். ஏற்கனவே 2 குழந்தைகள் பெற்ற தாய்மார்கள் மற்றும் 55 வயதுடைய பெண்களிடமும் கர்ப்பப்பையை தானம் பெறலாம். கர்ப்பப்பையை தானம் கொடுக்கும் பெண்களுக்கு வேறு எந்த இணை நோய்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதும் இதில் முக்கிய விதி. மேலும் இந்த கர்ப்பப்பை மாற்று அறுவை சிகிச்சையின் மூலம் 2 குழந்தைகள் வரை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போது வரைக்கும் 5 இயர்ஸ் வரைக்கும் தான் அந்த யூட்ரஸ் உள்ளார இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா இம்யூனோ சப்ரேஷனோட எஃபெக்டோ இருக்குல்ல, ஸோ வி ஹாவ் டு ரிமூவ் த யூட்ரஸ் ஆஃப்டர். ஸோ இதர் 1 சைல்டு ஆர் மேக்ஸிமம் 2 சில்ட்ரன். அதுக்கு மேலாம் 3 சில்ட்ரன் ஆல், 1 ஆர் 2 நெவர். 2 எம்பிரியோ ஒன்னா வைக்க மாட்டோம், ட்வின்ஸ்லாம் கிடையவே கிடையாது. இந்தியாவில் தற்பொழுதுதான் இந்த சிகிச்சை முறை அறிமுகமாகி உள்ளதால் இதற்கான செலவு சற்று அதிகமாகவே உள்ளது. வரும் காலங்களில் இதன் கட்டணம் குறையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு குழந்தை பேறு பெற முடியாத தம்பதியருக்கு இந்த சிகிச்சை முறை ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்துள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் ரகுவரன்.